ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாதரே நம. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய திருநாமம் 216வது திருநாமம், மகா சத்வா அப்படிங்கிற திருநாமம். என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகத்தான சத்துவ குணத்தை உடையவள் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சத்துவகுணம், குணங்கள் மூன்று நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சஹஸ்ரநாமங்களில் பார்த்துருக்குறோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மூன்று குணங்கள். அதில் மூன்று குணங்களில் எது உயர்ந்த குணம்? சத்துவகுணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சத்துவம் என்பது எதை குறிக்கும்? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குணத்தையும் குறிக்கிறது, பலத்தையும் குறிக்கிறது, இருக்கக்கூடிய தன்மையையும் குறிக்கிறது. இப்போது மகாங்கிற வார்த்தை சேர்த்துருக்குறாங்க. அப்போ அந்த மூணுத்துக்கூடையும் ஒவ்வொரு வார்த்தையை சேருங்க. மகத்தான குணத்தை உடையவள் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது மகத்தான பலத்தை உடையவள் அப்படின்னு வச்சுக்கிறான், அல்லது மகத்தான ஸ்திதியை உடையவள் அம்பிகை. அதாவது குணம் சொல்லியிருக்காங்க, பலம் சொல்லியிருக்கிறாங்க, இருக்கக்கூடிய தன்மை, அதை தான் நான் இந்த இடத்துல ஸ்திதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மகத்தான குணமாக, மகத்தான பலமாக, மகத்தான ஸ்திதியை உடையவளாக லலிதா பரமேஸ்வரியை வசன்யாதி வாக்தேவதைகள் ஆராதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. மகத்தான குணத்தை உடையவளாக அம்பாள் பல க்ஷேத்திரங்களிலே, எல்லா அம்பிகையுடைய வடிவங்களாக எல்லா க்ஷேத்திரங்களில் அம்பாள் எழுந்துள்ள இருக்கிறாள். எல்லாமே அவளுடைய வடிவம் தானே. அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் பல இடத்துல தன்னுடைய மகத்தான குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாள். அடியார்களுக்கு அவளை மாதிரி அன்பு காட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுன்னு அறுதிட்டு கூறுவேன். அப்பேற்பட்ட கருணைனா அது தேவி தான். அப்படி தன்னுடைய மகத்தான குணத்தை பல க்ஷேத்திரங்களில் அம்பாள் வெளிப்படுத்தியிருக்கிறாள். அதை நம்ம பல பதிவுகளில் ஒவ்வொன்றா நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைய தினம் நம் மதுரையிலேயே நடந்த ஸ்ரீனிவாசர் அப்படிங்கிற தன்னுடைய மடப்பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சமையல்காரருக்கு அம்பாள் செய்த அந்த மகத்தான குணத்தை வச்சு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தேவி நிகழ்த்தியிருக்கிறாள். இன்றைக்கும் அதுக்கு ஆதாரணமாக அந்த இடத்துல ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அது சாதாரண க்ஷேத்திரம் கிடையாது. இது பெரும்பாலான உபாசகர்களுக்கு அல்லது அம்பிகையுடைய வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு தெரிந்த கதைதான் என்றாலும் கூட பல புதிய அன்பர்களுக்கு இது ஒரு தெரியாத கதையாக இருக்கும். அதனால் அந்த கதையை நம்ம இந்த இடத்துல சிந்திக்கலாம், அல்லது ஏற்கனவே தெரிந்தவர்கள் மீண்டும் தேவியுடைய அந்த வைபவத்தை நினைக்கும் போது மனசுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அவருடைய பேர். அவருக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, சர்வசாதாரணமாக அவரை ஏமாத்திடலாம். ஏன்னா அவர் ஒரு அப்பாவி. மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்பாளுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு சமயக்காரராக அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதுரையில் சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இறக்க குணமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பாவிகள் கொஞ்சம் கூடுதலாக இறக்க குணமாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு முறை ராஜா வந்து என்ன பண்ணுறார், அம்பாளுக்கு நிறைய நிவேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொறுத்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு திருவிழா முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ திருவிழா முடியுது, உடனே மறுநாளே மன்னரும் அந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறதுனால இப்போ திருவிழா முடியுது. அந்த காலங்களில் ஏற்கனவே அவங்களுக்கு பணி சுமை ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய பிரசாதங்கள் செய்திருப்பார்கள். இப்போ மறுபடியும் ராஜா என்ன பண்ணுறார், ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணுறதுனால நிறைய பிரசாதம் செய்ய சொல்லி அவரும் சொல்லிட்டார். ஸோ இப்போ தான் இந்த திருவிழா முடிஞ்சு உடனே இந்த விஷயம் நடக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஏற்கனவே டயர்டில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஏய் இவன் அப்பாவி, இவன் தலையில் கட்டிட்டு நம்மலாம் போய் இன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீனிவாசா நீ கொஞ்சம் பார்த்துக்கேன்ப்பா, எங்களாலாம் முடியலப்பா, நீ நல்லா செஞ்சிட மாட்டா, உன்னால் முடியாது, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு நீ காலையிலக்குள்ளே எல்லாம் செஞ்சிட மாட்டேன்னு சொல்லி அவருக்கு என்னென்ன விதமாக சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஓய்வுக்கு போயிட்டாங்க. இவருக்கு வந்து தான் சொல்லிட்டேன் இல்லையா, ரொம்ப அப்பாவி. அவர் என்ன பண்ணுறாரு, சரி சரி நீங்கள் போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், இவரும் தான் ஓய்வு எடுக்கணும், இவ்வளோ தான் இவரும் தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ காலமாக நிறைய பணி சுமையில் இருந்தாருனாலும் கூட சரின்ட்டு அவன் அந்த இறக்க உணர்வு காரணமாக என்ன பண்ணுறார், எல்லாம் மீனாட்சி பார்த்துப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தைரியத்தில் தன்னம்பிக்கையில் என்ன பண்ணுறார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறார். அதனால் முழு பொறுப்பும் அவர்கிட்டே வந்துடுது. சாதாரணம் கிடையாது, நிறைய செய்யணும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா என்ன சொல்கிறது, ஒரு 25 கிலோ புளி சாதம், 25 கிலோ தயிர் சாதம், 25 கிலோ சக்கரை பொங்கல், பெரிய பெரிய ஐட்டம், அதிகமான ஐட்டங்களாக செய்யணுங்கிறதா ராஜாவோட உத்தரவு. அதனால் இவர் என்ன பண்ணுறார், சரி ராத்திரி முழுக்க நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார். ஆனால் இத்தனை நாள் அந்த நீண்ட காலம்
ஒரு விழாவில் கலந்து கொண்டு சமைத்ததனால் அவருக்கும் கொஞ்சம் களைப்பு இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறார், பல்லையர பூஜை முடிஞ்சதும் தேவியை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு படுகிறார், அம்மா தாயே நான் ஒரு பத்து நிமிஷம் கிடையாது ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிடுறேம்மா, என்னை சீக்கிரமாக நீ எழுப்பி விட்டுட்டு நான் காலையில் இந்த பிரசாதங்களை எல்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் அம்பாளிடத்தில் பகிர்ந்து கொண்டு தேவியை மனதார நினைத்து கொண்டே செய்வது தான் அவருடைய வழக்கம். சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நம்ம எழுந்திரிச்சு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவர் என்ன பண்ணுறார், உள்பக்கமாக போய் சமையற்கட்டு மடப்பள்ளின்னு சொல்லணும், கோவிலில் வந்து சமையல் கட்டுன்னு சொல்லக்கூடாது, வீட்டில் தான் அது பேர் சமையல் கட்டு, கோவில்லன்னா அதுக்கு பேர் வேறு. இப்போ மடப்பள்ளியில் போய் அவர் அமர்ந்து கொண்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறார், படுத்து தூங்குறார். தேவி இடத்துல முழு பாரமும் பண்ணிட்டார், ரொம்ப அதீத உடல் களைப்பு, நீண்ட நாட்கள் அதீத பனி சுமை காரணமாக தூங்கிட்டார் முழுக்கவே. தூங்கினவர் என்ன பண்ணுறார், திடீர்னு கதவு தடால் தடால்னு எல்லாம் தட்டுற சத்தம் கேட்குது. என்னடா இது திடீர்னு கதவெல்லாம் சத்தம் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு எழுந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா எல்லாம் ராஜசேவகர்களாக நிற்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய அந்த கத்தி கம்பெல்லாம் வச்சுட்டு நிற்பாங்க இல்லையா, ராஜாவோட சேவகர்கள்லாம் நிற்கிறாங்க. என்னங்க ஆனும் நீர் பாட்டுக்கு கதவை அடைச்சிட்டு உள்ளே என்னையா பண்ணுற, காலத்துக்கு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் ஆக வேண்டாமா, குருக்கள் வேறு காத்துக்கிட்டு இருக்கார், நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டு வாங்கோ, ராஜா வேறு சேவர்களோடு வந்துட்டார் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஏன் அவர் எழுந்திருக்கவே இல்லை, சூரியன் உதிச்சுடுத்து பூஜைக்கே அவங்களாம் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, ஐயோ தாயே மீனாட்சி என்னை கைவிட்டுட்டேடி எழுப்பி விடுன்னு சொன்னனே தாயே, ஒரு நெய்வேத்தியமும் தயார் பண்ணலையேம்மா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜாவோட தண்டனை வேறையாச்சே, நம்ம இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி ராஜா நம்மளை சிறச்சேதம் பண்ண போகிறார், நம்மளை ஜெயிலில் போட போகிறாரோ என்ன பண்ண போகிறாரோன்னு சொல்லிட்டு பயம், பெரிய அதிர்ச்சி, அப்பாவி வேற இல்லையா, ரொம்ப அதிர்ந்து போய் உறைஞ்சி போய் நிற்கிறார் ஸ்ரீனிவாசர். என்னையா நாங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு முழிக்கிற நவரியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பட்டரோடு எல்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க. சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், போலி வடை, பால் பாயாசம், ஒன்று பாக்கி இல்லாமல் ராஜா என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்தாரோ எல்லாம் பெரிய பெரிய அண்டாவில் ரெடியாக இருக்குது. என்னையா இத்தனையும் தனியாவா பண்ண, ஓ அதனால தான் நீ கொஞ்சம் களைப்பில் தூங்கிட்டியா, உன் சிஷியாலெலாம் வேறு வெளியில் கதவை சாத்திக்கிட்டாரு எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையேன்னு எல்லாம் புலம்பிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொன்னது இவர் திரும்பி பார்க்குறவருக்கு ஒரே அதிர்ச்சி. இவங்களுக்குள்ளே வேறு பேசிக்கிறாங்க, ஆ சுவாமிக்கு நிவேதனம் ஆகிறதுக்கோ அம்பாளுக்கும் சுவாமிக்கு நிவேதனம் ஆனதும் முதல்ல இந்த சக்கரை பொங்கலையும் இந்த போலியும் நம்ம நல்லா ருசித்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இவர் உறைஞ்சி போய் நிற்கிறார், யார் இதெல்லாம் செஞ்சா, எப்படி இது சாத்தியம்னு சொல்லிவிட்டு அவருக்கு மனசு துடிக்குது, நம்ம செய்யவும் இல்லையே, இது ஒரு பெரிய குழப்பம் அவருக்கு வந்துடுச்சு, நம்ம எழுந்திருக்கவே இல்லையே, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரமிப்பாக இருக்கார் ஸ்ரீனிவாசர். அந்த பிரமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அம்பாளுக்கு உள்ளே போய் நிவேதனம் பண்ணதும் எல்லாம் சொல்கிறாங்க, ஏய் உன் கைக்கு தங்க மோதிரம் தாயா போடணும், செம்மையாக இருக்குதுயா, வாசனையே எப்படி இருக்குதுன்னா இன்னும் பிரசாதம் எப்படி இருக்கும், தூக்கலாக இருக்கும், வாரம் வாரம் அம்பாளுக்கு தீபாராதனை ஆக போகுது வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிவேதனம் பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. குருக்கள் எடுத்துகிட்டு போய் அம்பாளுக்கு எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணி திரையை திறந்து அற்புதமான அந்த தேவிக்கு நடக்கக்கூடிய தீப ஆராதனையை காட்டி திரையை விளக்குக்கிட்டு அப்போ தான் அர்ச்சகரும் பார்க்குறார். பார்த்தா அம்பாளுடைய மாணிக்க மூக்குத்தியை காணோம். அம்பாளுக்கு மதுரையில் ரொம்ப விசேஷமே எது தெரியுமா, மூக்குத்தி தான். அந்த மூக்குத்தி அவ்வளோ விசேஷமான மூக்குத்தி அம்பாளுக்கு சாத்துறது தான் அந்த ஊரில் விசேஷம். சாயரக்ஷையில் பார்த்தீங்கன்னா 8:30 நினைக்கிறேன் மூக்குத்தி தீபாராதனை அப்படின்னே ஒரு தீபாராதனை நடக்கும் அம்பாளுக்கு, அதுக்கப்புறம் தான் பள்ளியரை நடக்கும். அந்த தீபாராதனை ரொம்ப விசேஷம். அதாவது தூங்க போகிறவங்க என்ன பண்ணுவோன்னா, இப்போ காலையில் ஒரு நகத்துக்கு அலங்காரத்தோடு இருந்திருப்போம், விசேஷத்துக்கு போயிருப்போம், ராத்திரி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிப்போம் இல்லையா, ஆடை ஆபரணங்களோடய தூங்குகிறோம், ஒரு சிம்பிளாக எதனா வச்சுப்போம். தேவி ஜெகன்மாதா அதனால் என்ன பண்ணுறாங்க, அவள் ஆடை ஆபரணங்களோடு இருந்தாலும் அந்த ஆபரணங்களை கொஞ்சம் கலைந்தோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுவாங்க, அந்த மூக்குத்தியை மட்டும் இடமாற்றி வைப்பாங்க. அம்பாள் சுவாமி வந்த பிறகு தேவி பள்ளியறைக்கு எழுந்துருளமே அப்படிங்கிறதுக்காக அந்த மூக்குத்தியை மட்டும் இடமாற்றி மூக்குத்தியை மூக்குக்கு மேலே வைப்பாங்க. இது எந்த ஊர்லேயுமே இந்த வழக்கம் கிடையாது, மூக்குத்தியுடைய ரெண்டு சைடில் தான் நம்மலாம் வைப்போம் இல்லையா, அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணினா கூட புல்லாக்க கீழே போடுவோம், மூக்குத்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைப்போம். ஆனால் மதுரை அல்லது மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தி எடுத்து மூக்கு மேலே வைப்பாங்க. அது ஏன் அந்த வழக்கம்னா, அந்த மூக்குத்தி தீபாராதனை பண்ணி அதை இடம் மாற்றி அம்பாள் வந்து தன்னுடைய ஆபரணங்களை கலைஞ்சதுக்கு ஒரு அடையாளமாக செய்யக்கூடிய தீபாராதனை. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம், அந்த பஞ்சகலையை எடுத்து அம்பாள் இடத்துல காட்டுவாங்க பாருங்கள், அந்த நேரம் வேறு வெண்பட்டு, வேறு ராத்திரி அம்பாளுக்கு வெண்பட்டு, அங்கே 8 வடிவம் அம்பாள் தாங்கிறதா ஐதீகம். ராத்திரி அம்பாளுக்கு அந்த வெண்பட்டில் அந்த நிற்கிற அந்த துவனியும் அந்த மல்லிகை பூவை கொட்டி 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 ரொம்ப அற்புதமாக
பாசத்தோடு அந்த மதுரை மக்கள் செய்யக்கூடிய அந்த பள்ளியறை பூஜையை போய் பார்க்கணும். ரெண்டு கண்ணு பத்தாது. பள்ளியறை பூஜைக்கு விசேஷமான க்ஷேத்திரமே மதுரை தான். இதை பற்றி ஏற்கனவே அடியின் ஒரு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி பல்லக்கு வரும், சுவாமி எப்படி வருவார், அங்கே எப்படியெல்லாம் அந்த பள்ளியறை பூஜை விசேஷமாக கொண்டாடப்படுகிறதுங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட மூக்குத்தியை காணான்னா எப்படி இருக்கும்? நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல சில பட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வைப்பாங்க. சில பட்டர் வந்து சரியாக வைக்கலைன்னா அது வந்து அந்த டால் அந்த ஒளி வெள்ளம் தெரியாது, நேராக அந்த விளக்கு வெளிச்சம் படணும் அல்லது ஏதோ ஒரு வெளிச்சம் பட்டு அது மின்னக்கூடிய பக்குவத்தில் அதை வைக்கணும். அது எல்லாராலும் வைக்க முடியாது. சில பட்டர்கள் பார்த்திங்கன்னா அதை ப்ராப்பராக கரெக்டாக வச்சுருவாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து அந்த நேரத்தில் நம்ம போனோம்னா அந்த நந்திக்கிட்ட அந்த அம்பாலை பார்க்கறதுக்காக நம்ம படி ஏறி மேலே நின்னதும் அம்பாலுடைய முகம் தெரியும் பாருங்கள். அப்படியே டால் அடிக்கும் அந்த மூக்குத்தி. நல்ல கலர்ஸ், நிறைய கலர்ஸ் வரும், நல்ல வேரியேஷன்ஸ். நம்ம நல்லா அனுபவித்து பார்த்தோம்னா அதில் நிறைய கலர்ஸ் வரும். அப்பேற்பட்ட அந்த மாணிக்க மூக்குத்தி காணோன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரதான க்ஷேத்திரம், மூக்குத்திக்குன்னே ஒரு தீபாராதனை நடக்கூடிய தளத்தில் காணானவொடனே பட்டர் ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு. அண்ணா மீனா ராஜா வேற வந்திருக்கிறார், இப்போது ராஜாவும் கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் மூக்குத்தியை காணோன்னதும் எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்ன இது, மூக்குத்தி காணாமா, மூக்குத்தி காணாமான்னு எல்லாம் ஒரே சலசலப்பாக ஆயிடுச்சு. சலசலப்பாக ஆனதும் கோவிலில் ராத்திரி முழுக்க தங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீனிவாச பட்டர். பட்டர் சொல்லிட்டேன், மன்னிக்கணும், அந்த சமயக்காரர் மட்டும்தான். உடனே பரிசாரகரை கூப்பிடும்பி, யார் அவர், எப்படி அவர் தான் தங்கியிருந்திருக்கார், அவர் அவர் இருக்கும் பட்சத்தில் காணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பயந்து போயிருக்கார், யார் சமைச்சாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. இதில் இதை வேறு அவரை விசாரிக்கணும்னோடனே அவருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. ஆஹா, எனக்கு நமக்கு என்னவோ நடக்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயந்துட்டார். இது ஏதோ பெரிய அபச்சாரமாக ஆகிவிட்டதேன்னு சொல்லிட்டு அவரும் பயந்து போய் நிற்க, அம்பாள் அசரீரியாக சொன்னா அப்படின்னு ஒரு கருத்தும் உண்டு. ஒரு 5 வயது பெண் குழந்தை மேலே அம்பாள் எழுந்தருளி சொன்னால் அப்படிங்கிற வரலாறும் உண்டு. அம்பாள் என்ன பண்ணுறா, இந்த 5 வயது பெண் குழந்தை மேலே ரொம்ப அற்புதமாக எழுந்துருளின உடனே அம்பாள் ஆவேசித்து சொல்கிறாளாம், ஏய் என்ன சொல்கிறீங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், என் பிள்ளை ஸ்ரீனிவாசன் சரீர கலைப்பால் என்னை எழுப்பிவிடச் சொல்லி உறங்கிவிட்டான். எப்போதும் என் மீது அதீத பக்தி உடையவன், எதையும் எம்மிடத்தில் சொல்லிவிட்டே செய்பவன். காலத்தில் எழுப்புறதுக்காகத்தான் ஜெகன்மாதா அந்த இடத்துல போயிருக்கிறாள். எப்பேற்பட்ட கருணை பாருங்கள், அம்பாளுக்கு எவ்வளோ மகத்தான குணம் பாருங்கள். இவை எழுப்பி விடுறதுக்காக உள்ளே போனான் ஸ்ரீனிவாசனை. எழுப்பி விடுறதுக்காக போன தாய் உள்ளம் பார்த்தது, குழந்தை இவ்வளோ அசந்து தூங்குதே, இந்த குழந்தை எப்படி நாம் எழுப்புறது, எந்த தாய்க்காவது மனசு வருமா, நம்ம வீட்டிலே ஒரு குழந்தை தூங்குது, ஏன் பெரிய வயசானால் கூட நம்மளே தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா வந்து டக்குன்னு குழந்தையோ தன் மகனோ மகளோ தூங்குகிற போது டக்குன்னு எழுப்ப மாட்டாங்க, ஏய் அவனே இப்போ தாண்டா அசந்து தூங்கிட்டு இருக்கான், அவனை ஏண்டா எழுப்புறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட சாப்பிடட்டும்னு சொல்லி விட்டுடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஜென்மத்துக்கு வர ஒரு தாய்க்கே இவ்வளோ கருணை, அவள் எல்லா ஜென்மத்துக்கும் அவள் ஒருத்தி தானே தாயாக இருக்கிறா, அவளுக்கு அவ்வளோ கருணை. பார்த்தா ஸ்ரீனிவாசன் தூங்கிக்கிட்டு இருக்கானே, அவனை எப்படி நம்ம எழுப்புறதுன்னு யோசித்தாலாம் நிறைய விளக்கு வெளிச்சத்துக்கு ஏற்றி இவளை சமைக்கலாம். சமைச்சா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் வெளிச்சம் ஆகிட்டுனா தூக்கம் கலைஞ்சிரும் இல்லையா. சில பேருக்கு இருட்டாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கு, மன்னிக்கணும், தூங்கிறதுக்கு செட் ஆகும். சில பேர் லைட்டு போட்டுக்கிட்டே தூங்குறவங்களும் உண்டு, அது அவங்கவுங்களுடைய பழக்கம். ரொம்ப விளக்கு வெளிச்சம், ரொம்ப பந்த வெளிச்சம் போட்டாலும் அவன் எழுந்திருச்சிருவானேன்னு சொல்லிவிட்டு நான் தான் சமைக்கிறதுக்கு, நான் தான் அவனை எழுப்புறதுக்காக போனேன். எழுப்பின குழந்தை தூங்கி எழுப்பலான்னு போன குழந்தை தூங்கிட்டு இருந்ததுனால அதை எழுப்பக்கூடாதுங்கிற தாய் உள்ளத்தோடு நானே அவனுக்கு பதிலாக சமைத்தேன் அப்படின்னு சொன்னாலாம் அம்பாள். எப்பேற்பட்ட பாக்கியம், யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் சொல்லுங்க. ஜெகன்மாதா இத்தனைக்கும் ஏன் அவளே சமைக்கணும்? மகாசதுர்சஷ்டி கோடி யோகினி கண சேவிதான லலிதா சஹசிரநாமத்தில் ஒரு நாமம் வரப்போகுது. எத்தனையோ கோடிக்கணக்கான யோகினி கணங்களால் ஆராதிக்கப்படக்கூடியவள், அவர்களும் சக்தி வாய்ந்தவர்கள். இத்தனைக்கும் யாருன்னா ஒருத்தவங்கள, அதாவது அம்பாள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், 5 தொழில்களையே இந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் செய்கிற தேவி. இவ கண்ணை காட்டினா ஓடி போய் சேவகம் செய்கிறதுக்கு எல்லாரும் ரெடி, திருமூர்த்திகள் உட்பட. அப்பேற்பட்ட தாயார் அவர்களும் சர்வசக்தி படைத்தவர்கள், அவர்களை கூட அனுப்பியிருக்கலாமே, ஆனால் தன் மகன் அப்படிங்கிற அந்த உரிமை இருந்தால் தான் அந்த தாய் வந்து டைரெக்டாக வந்து செய்வாளா. அப்படி அந்த மகன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக எல்லோரும் சேவை செய்ய காத்திருக்கும் தாயார் இரவு முழுக்க சமைச்சா, அதுவும் பாருங்கள் அவர் தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் மாணிக்க மூக்குத்தியை அந்த இடத்துல, அந்த பள்ளியறையுடைய அந்த அடுப்பு வைக்கிற அந்த இடத்துல வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் ஜெகன்மாதா சமைச்சால்னா அவளை வேற ஒரு மகத்தான குணமுடைய தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படிங்கிறது
இந்த யாராலையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கருணை, எல்லா சமையலையும் சமைச்சிட்டு அம்பாள் மூலஸ்தானத்துக்கு மறுபடியும் வந்துட்டான். இதுக்கப்புறம் நடந்ததான் நம்ம பார்த்தோம். அதுதான் தாயாருடைய கருணை, மீனாட்சியுடைய அற்புதமான சரித்திரத்தில் இன்றைக்கும். அப்புறமா போய் பார்த்துட்டு அம்பாள் ஆவேசிச்சு சொன்ன பிறகு என்ன பண்ணுறாங்க, போய் அந்த மூக்குத்தி எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் தேவிக்கு சாத்தி தீபாராதனை செய்கிறார்கள். எல்லோரும் மூணுருக உயிருருக ஜெகன்மாதாவுடைய அரும்பெரும் செயலை நினைவு கூர்ந்து எல்லோரும் விழுந்து வணங்கினாங்களாம். பா, எல்லோருக்குமே தாயாக இருக்கக்கூட தாய் உன் பொருட்டு இப்பேற்பட்ட சேவையை செய்திருக்கிறாள்னா அவள் வேற, நீ வேறையா, உனக்காக இப்பேற்பட்டதை செஞ்சுருக்கிறாளே, உன் பக்திக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருனா இருக்குமான்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசருக்காக அந்த சமையல்காரனுக்காக அம்பாள் அப்பேற்பட்ட வைபவத்தை செய்தாள் அப்படிங்கிறது இன்றைக்கும் சரித்திரம். அதனால தான் இன்றைக்கும் அந்த இடத்துல, எந்த இடத்துலேருந்து மூக்குத்தி எடுத்து வரப்பட்டதோ அந்த மூக்குத்தி இருந்த இடத்துல நித்தியமும் இன்றைக்கும் தீபம் ஏற்றி வைப்பது அந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் இன்றைக்கும் நித்தியமும் அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்பேற்பட்ட கருணையான மகத்தான குணத்தை இந்த உலகத்திற்கு காட்டிய பல இடங்களில் மீனாட்சி அம்மனுடைய ஆலயமும் ஒன்று. அம்பாள் மாதிரி ஒரு மகத்தான குணம் உடையவள் யார் இந்த உலகத்தில்? அவர் பார்த்தார், நான் தழுதழுக்க ஒன்றுமே அறியாதவர் என்ன பண்ணினார், தேவியை ஊனுருக உயிர் உருக பாடினாராம் தாயாரை. நம்மலாம் பாடுவோம் இல்லையா, மாயவன் தங்கைனி மரகத வல்லினி மணிமந்திர காரினியே மாயஸ்வரூபினி மகேஸ்வரியும் ஆனனி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெரிய பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ, சரவணனை ஈன்றவளும் நீ, பேய்களுடன் ஆடினி அத்தனிட பாகமதில் பெயர் பெற வளர்ந்தவளும் நீ, பிரணவஸ்வரூபினி பிரசன்ன வல்லினி பெரிய உண்ணாமுலையும் நீ, ஆயிமகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திரும் அம்மை காமாட்சி உமையேன்னு. நம்ம எப்படி காமாட்சி விரதத்தில் அம்பாள் எப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரங்களிலும் எழுந்தருள் இருக்கிறாளோ அந்த பேரை சொல்லி நாம் பாடுற மாதிரி அவர் பாடினார், பாகம் செய்து என் நாவை பாடவும் செய்தாய் தாயே, ஊகமிலார்க்கு இன்னும் உதவினாய் சோகநீர் நாதநலம் நாட்டுகின்ற நான்மறையாம் தண்டை சேர் பாதநிழல் யான் தங்கப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசர்னா பாடத் துவங்கி, அவரே கல்வியறிவு இல்லாதவர் தான். எப்படி காலமேக புலவருக்கு அகிலாண்டேஸ்வரி தன்னுடைய அந்த வெத்திலைப்பாக்கு தாம்பூலத்தின் மூலமாக அனுகிரகம் செய்தனாலோ, மூககவிக்கு எப்படி காமாட்சி அவருக்கும் வெத்திலைப்பாக்கு தாம்பூலத்தில் பாடச் செய்தாலோ, அதே போல் அன்னை மீனாட்சி இந்த இடத்துல ஸ்ரீனிவாசருங்கிற தன்னுடைய பக்தனுக்கு தன்னுடைய கடாட்சத்தினால் அவரையும் பாடச் செய்து இந்த உலகத்திற்கு இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாக கருணை தெய்வமாக மகத்தான குணத்தை உடையவளாக மகாசத்வா என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆராதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இன்றைக்கும் அந்த தேவி அங்கு விளங்கி கொண்டிருக்கிறாள் என்பது தான் ரொம்ப ஒரு உத்தமமான விஷயம். அப்பேற்பட்ட சரித்திரத்தை இன்றைய தினம் நாம் சிந்தித்திருக்கிறோம் என்பது மிகவும் மகத்தான புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்த அர்த்தம் பார்க்கலாம். சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறது. பிரம்மாதி கீட பரியந்தம், அதாவது பிரம்மாவில் ஆரம்பித்து புழு வரை இருக்கக்கூடிய எந்த வேறுபாடும் இல்லாத விரிந்த பெருமை மிக்க மனம் உள்ளவள் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணாவது அர்த்தம். நாலாவது அர்த்தம், சத்துவம் அப்படின்னா இருக்கை இருப்பதன் தன்மை, ரெண்டையுமே சொல்கிறாங்க. ஒரு பொருளை தனித்து காட்டக்கூடிய குணமும் அதன் பலமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாவற்றிலும் இந்த ரெண்டுமாவும் யார் இருக்கிறான்னா அவதான் இருக்கிறாள். இருக்கையாகவும் இருக்கிறா, அது இருக்கக்கூடிய தன்மையாகவும் அந்த தேவி தான் இருக்கிறதுனால அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியை மகாசத்வா என்று லலிதா சஹஸ்ரநாமத்திலே வசன்யாதி வாக்தேவதைகள் ரொம்ப அற்புதமாக ஆராதிக்கிறார்கள். நாமும் அந்த தேவியை மகாசத்வா என்று ஆராதித்து எல்லா நலமும் பலமும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உதவி செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.